Hi friends, welcome to AJ's Gourmet. The recipe healthy millet laddu and protein laddu. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னைக்கு என் பொண்ணு தான் இந்த ரெண்டு லட்டுவும் அவ தான் பண்ணப் போறா. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எடுத்துக்கிறது pearl millet laddu. 1 கப் வறுத்த கம்பு மாவு இது வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் நெய் 1 டேபிள்ஸ்பூன் குட்டி குட்டியா நறுக்கின cashew nuts 1 முக்கா கப் நாட்டு சக்கரை sugar வேணும்னா ஆட் பண்ணலாம் ஹெல்தியா இருக்கிறதுக்காண்டி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் இந்த 1 கப் கம்பு மாவையும் இதல ஆட் பண்ணிடுறேன் இது வந்து முழு கம்பு இத நல்லா நம்ம பொரிய அளவுக்கு வறுத்துட்டு மிக்ஸில பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது இந்த ghee ஐயும் ऐड பண்றாங்க அப்படியே எல்லாத்தையும் ऐड பண்ணிட்டா இது கொஞ்சம் ಜಾಸ್ತಿ தான் நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் cashnuts அப்புறவே 1/4 கப் எடுத்திருந்த அந்த நாட்டு சக்கரை ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படினா இது ஈஸியா நீங்க பண்ணிடலாம் just இத mix பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ghee வந்து ஈவனா அந்த flourல स्टेज वो लड्डू पड़ा within 10 minutes ல இது பண்ணிடலாம் 10 minutes ஏ அதிகம்தான் இந்த மாவு வந்து நான் வந்து வீட்ல ஸ்டாக் வச்சிருப்பேன் செஞ்சு வச்சிடுவேன் சோ ஸ்வீட் சாப்பிட பிரியம் எப்போ அந்த ஆசை வருதோ அப்போ இந்த ஸ்வீட்ஸ் பண்ணிக்கிடுவோம் தம்பி டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கான் இது ரொம்ப நல்லது இந்த கம்பு सो वीकली वंस नम्बर पिनेकल वो नम्बर नरिया चतकल फाइबर फास्फरस मैग्नीशियम किट्सुके इंट्रस्ट वो पाकपो लड्डू वो नट्स लड्डू विच इज रिच इन प्रोटीन अड़ लड्डू वो कपटक बादाम कैशूस पिस्ता इत वो ऑप्शनल அப்புறவு ஒரு அரை கப் ஜாகிரி நாட்டு சக்கரை ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் இத தான் வச்சு நாம பண்ண போறோம் உங்களுக்கு கேஷூஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ பொண்ணு தான் மிக்ஸில எல்லாத்தையும் போடுறா 1 கப் பீனட்ஸ் 1 கப் ரோஸ்டட் கிராம் அதாவது பொரி கடலை அரை கப் நாட்டு சக்கரை இந்த ஸ்வீட் எனக்கு கரெக்டா இருந்தது இதுக்கு மேல போடணும்னா உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதல ஆட் பண்றா திருப்பியும் சொல்றேன் அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஒரு ஏலக்காய் இப்போ இத கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் நல்ல பவுடரா நமக்கு கிரைண்ட் ஆயிட்டு இதா ஒரு பவுல்ல நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த லட்டுவும் ரொம்ப ஈஸி இப்போ வீட்ல கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது நாம குக்கிங் பத்தி கொஞ்சமா தெரியணும் அட்லீஸ்ட் கிச்சன்ல ஸ்டவ் யூஸ் பண்ணி குக்க பண்றது சொல்லி கொடுக்கலனால இந்த மாதிரி வித்தவுட் பேர் குக்கிங் சொல்லி கொடுக்கிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வரும் வீக்லி ட்வைஸ் ஆ இந்த மாதிரி ஏதா செஞ்சு பார்த்துடுவா இப்போ இதல ஒரு டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணியாச்சு இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சாச்சு சோ நல்லா டைட்டா பிடிக்கணும் அவ பிடிக்கிற இதுலயே தெரியும் உங்களுக்கு நல்லா உடையாம நல்லா டைட்டா வந்துட்டு சோ இதே மாதிரி எல்லா லட்டுவும் பிடிச்சிர வேண்டியதான் फर्स्ट பண்ணும்போது கொஞ்சம் உடைச்சாப்ல தான் வரும் அண்ட் அதுக்கு அடுத்து பண்ணும்போது பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தா
நல்ல ஈவனா ஷேப் வந்துடும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல கிட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து செய்ய வைங்க. ரொம்ப ஹெல்தி. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல புரோட்டீன் நிறைஞ்ச லட்டு அப்படினா இதுன்னு சொல்லலாம். சோ கார்னிஷ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு லட்டுவையும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.